குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு த செஷன் ஸோ ரயில்வே படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆஸ்பரன்ஸாக இருந்தாலும் எஸ்எஸ்சி படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆஸ்பரன்ஸாக இருந்தாலும் நம்மளுடைய கிளாஸை ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன் நேற்று நம்மளுடைய பிளான் கிங்டமை பற்றி படிச்சிருந்தோம் இன்னைக்கு த கிங்டம் விச் வி பிலாங் அனிமல் கிங்டமை பற்றி பார்க்க போகிறோம் விலங்குகளின் உலகத்தை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இந்த அனிமல் கிங்டம் அப்படிங்கிறது பிளான் கிங்டம் நம்ம கிளாசிஃபிகேஷன் பற்றி பார்த்தோம் அதில் லாஸ்ட் ரெண்டு கிங்டம் தான் நமக்கு முக்கியமான டாபிக் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் மெயினாக பிளான் கிங்டம் பற்றி படிச்சுக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி அனிமல் கிங்டம் பற்றி பார்க்க போகிறோம் ரைட்டா ஸோ அனிமல் கிங்டம் அப்படிங்கிறப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு அனிமல் அப்படின்னா அது யுனி ஒற்றை செல் கொண்டதாகவும் இருக்கலாம் மல்டி செலுலார் பல செல் கொண்ட உயிரிகளாகவும் இருக்கலாம் ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒற்றை செலுலார் யுனி கொண்டவை ஐ மீன் ஒரு செல் கொண்டவை யாராக இருக்க முடியும் பேரமிஷியம் அமீபா கிளமிடோமோனஸு இவங்கெல்லாம் யார் ஒற்றை செல் கொண்டவைகள் சரிங்களா ஸோ ஒரு செல் கொண்ட உயிரினங்கள் ரைட் அடுத்து மல்டி செல்லுலார் அப்படிங்கிறப்ப நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மீதி இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரிகளை தவிர மைக்ரோ ஆர்கானிசம்ஸை தவிர மீதி எல்லாமே நமக்கு மல்டி செல்லுலார் தான் அனிமல் அப்படிங்கிறப்ப இட் இன்க்ளூட்ஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங் சரிங்களா ஸோ இவங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி ரெண்டு பேசிக்கான சில விஷயங்கள் என்னது சிங்கிள் செல் மல்டிப்புள் செல் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அந்த ஒரு செல்லால் உயிர் கொடுக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் பண்ண முடியும் இப்போ நமக்கு இதயம் மூளை கண் காது கையின் எல்லாமே இருந்தது தான் ஒரு உயிர் சரிங்களா ஸோ இது அப்படி இல்லாமல் ஒரு சிங்கிள் செல் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றை செல் இருக்கக்கூடிய உயிரினத்திற்கு அந்த ஒரு செல்லே எல்லா விஷயங்களையும் பண்ணும் இங்கே நிறைய டிவிஷன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு செல்லு என்ன பண்ணும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டிவிஷன்ஸ் இருக்கும் என்ன டிவிஷன்ஸ் இருக்கும் டிவிஷன்ஸ் இருக்கும் ஸோ என்னென்ன செல்லுகள் என்னென்ன வேலை பார்க்கணும் அப்படிங்கிற சில டிவிஷன்ஸ் இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அண்ட் ஆப்வியஸ்லி இவங்க மைக்ரோஸ்கோபிக்காக இருப்பாங்க ஆளுங்க எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருப்பாங்க செல்லுலர் அப்படிங்கிறப்ப டிஷ்யூவோ ஆர்கனோ ஆர்கன் சிஸ்டம்ஸோ இருக்காது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் திசுக்களோ உறுப்புகளோ உறுப்பு மண்டலங்களோ இருக்காது எங்கே யூனிசெல்லாக இருக்குது ஆனால் மல்டி செல்லாக இருக்குது அது இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க சைஸ் அப்படிங்கிறது லைட்டாக செல்லோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் இங்கே அப்படி கிடையாது க்ரோத்தாக தான் நடக்கும் செல்லு டிவிஷன் ஆகி டிவிஷன் ஆகி க்ரோத்தாக நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதே கதை தான் அமீபா பேரமிஷம் யூக்ளினா இங்கே மற்றவங்க எல்லாரும் தமிழ்லையும் அதே கதை தான் நான் என்ன சொன்னனோ தமிழ்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ கதைக்கு போயிடுவோம் கிளாஸிஃபிகேஷனில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தேன் அது என்ன சொல்லி கொடுத்தேன்னா நம்ம பார்த்தது கிங்டம் அப்படிங்கிற அந்த பெரு உலகத்தை பார்த்துருப்போம் அந்த கிங்டம் அடுத்து இருக்கக்கூடியது இந்த ஃபைலம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் தொகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ கே பி வந்துருச்சு இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்ப்போம் இதுக்கப்புறம் அஞ்சு ஸ்டெப் இருக்குது இந்த அஞ்சு ஸ்டெப்போடைய ஃபஸ்ட்டு லெட்டர் இல்லை ஃபுல் விஷயம் டேட்டா நம்ம படிக்கக்கூடிய யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போ இங்கே கே பி அப்படிங்கிறது வந்துருச்சு கே அப்படிங்கிறது கிங்டம் பி அப்படிங்கிறது ஃபைலம் இதை தாண்டி மீதி இருக்கக்கூடிய ஆர்டர் யாராவது கம்ப்ளீட் பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம் பாலாஜி இருக்காரு நம்மளுடைய பிரைட் ஸ்டூடெண்ட் பாலாஜி இருக்காரு சொல்லுவாருன்னு நம்புகிறேன் ஸோ இந்த ஃபைலமாக ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம் இந்த தொகுதிகளாக பிரிக்கிறப்ப அனிமல்ஸை எப்படி இந்த தொகுதிகளாக பிரிக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஸோ மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்டேட்டா அப்படிங்கிற ஒரு ஸ்பீசிஸ் ஒரு ஃபைலமுக்குள்ளே நம்ம வருவோம் ஸோ கார்டேட்டா அப்படிங்கிறது அந்த முதுகு தண்டு போன்ற ஒரு விஷயத்தை தான் என்னன்னு சொல்கிறாங்க கார்டேட்டா அப்படிங்கிறாங்க இந்த கார் டேட்டா அப்படிங்கிறது ஒன்று நோட்டோ கார்டாக இருக்கலாம் இல்லை பேக் போனாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க அதாவது முதுகு நானாக இருக்கலாம் அப்படி இல்லைனா அது முதுகு எலும்பாக இருக்கலாம் ஒன்று என்னவாக இருக்கும் முதுகு நாணாக இருக்கும் இல்லை முதுகு எலும்பாக இருக்கும் முதுகு நான் அப்படிங்கிறது முதுகு எலும்பு அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது முதுகு எலும்புனா நமக்கு இருக்கக்கூடியது முதுகு எலும்பு ஆனால் அது பார்க்கறதுக்கு முதுகு மாதிரி இருந்தாலும் அது அந்த ஷேப்பை கொண்டு வரதுக்கு தான் இருக்குமே தவிர அது முதுகெலும்போடு எந்த ஃபங்க்ஷனும் பண்ணல அப்படின்னா சும்மா ஒரு சப்போர்ட்டுக்காக இருக்குது அப்படின்னா அதை நம்ம முதுகு நான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எக்ஸாம்பிள் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே பார்த்துடலாம் ஆன்சர் கரெக்டாக சொல்லியிருக்காரு கேபிசிஓஎஃப்ஜிஎஸ் கேபி காஃப் பண்ணால் காஃப் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுறான் ஜிஎஸ் படிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ கிங்டம் ஃபைலம் கிளாஸ் ஆர்டர் ஃபேமிலி ஜீனஸ் ஸ்பீசிஸ் அதுலேயுமே ஒன்று விட்டுட்டார் நம்மளாலே ஃபேமிலி ஜீனஸ் ஸ்பீசிஸ் ஓகேங்களா ஸோ ஃபேமிலி அப்படிங்கிறதும் வரும் இதுதான் வந்து ஆர்டர் இப்போ இந்த ரெண்டாவது கிளாஸிபிகேஷனில் நம்ம இருக்கோம் ஃபைலம் அப்படிங்கிற கிளாஸிபிகேஷனில் கார்டேட்டா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த முதுகுநானு உள்ளவைகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதில் நம்ம அந்த தொகுதிகளாக பிரித்து சொல்லி பார்க்குறோம் சரி ஓகே இதுதான் தெளிவான கிளாசிஃபிகேஷன் ஸோ அனிமல் கிங்டமோட கிளாஸிபிகேஷனை ஸ்டொரர் மற்றும் உசிங்கர் இவங்க ரெண்டு பேரும் கொடுக்குறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேவா ஸோ முதல்ல எடுத்தோடனே யூனி மினிசெல்லுலாரை விட்டுருங்க மல்டி செல்லுலார் இதுவே மல்டி செல்லுலார் ஆர்கானிசமே வெறும் செல்லுலார் லெவல்ல உடம்பு பிரிஞ்சிருந்துருது அப்படின்னா போரிஃபெரா அப்படிங்கிற ஒரு ஃபைலமாக பெரியுது அதாவது எல்லாருக்கும் தெரியும் ஒற்றை செல் குண்ட இவங்க தான் அவங்க பாடி ஃபுல்லாகவே செல்லுலார் லெவல்ல அரேஞ்ச் ஆகிருக்கும் ரெண்டு செல் மூணு செல் மல்டி செல்லுலராக இருக்கக்கூடிய சில ஆர்கானிசம்ஸும் செல்லாக மட்டும்தான் இருக்குமே தவிர அதால் திசுக்களாவோ உறுப்புகளவோ உறுப்பு மண்டலங்களாவோ உருவாக்க முடியாது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த செல்லுலார் லெவலில் இருக்கக்கூடியது போரிஃபெரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறோம் விலங்குகளின் உலகத்தை கொடுத்தவர் பெயர் என்னன்னு சொல்றோம் ஸ்டொரர் மற்றும் உசிங்கர் அப்படிங்கிறோம் உலகுகள் விலங்கு உலகம் உல விலங்கு உலகுகள் பல செல் உடையவை ரெண்டா பிரிக்கிறாங்க செல் அளவிலான கட்டமைப்பு திசு உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலங்கள் உடைய கட்டமைப்பு வெறும் செல்களில் அளவினால கட்டமைப்பு அப்படிங்கிறப்ப துளை உடலிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க துளை உடலிகள் அப்படிங்கிறாங்க இதில் ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் படிக்கக்கூடியவங்களுக்கு சப்போஸ் ப்ராப்பராக தமிழில் கேட்டாங்க அப்படின்னா ஏன்னா எனக்கு தெரிஞ்சு உண்மையை சொல்லணுன்னா போரிஃபேராக்கு போரிஃபேரா தான் கேட்பான் தமிழில் போரி போரிஃபெரான் தான் கொடுப்பான் பட் தமிழில் நீங்கள் படிக்கிறப்ப உங்களுக்கு சூப்பராக வந்து துளை துளை இருக்கிறதுனால துளை உடலிகள் அப்படின்னே வந்துடும் சரிங்களா ஸோ துளை இருக்கிறதுனால துளை உடலிகள் அப்படின்னே சொல்லி வந்துடும் சரி அடுத்த கதைக்கு போவோம் அடுத்து ஏதோ சிமிட்ரி அப்படின்னு போட்டிருக்கானே அப்படின்னா என்ன ரேடியல் சிமிட்ரி பைலேட்ரல் சிமிட்ரின்னு அப்போ அதுக்கு நம்ம சிமிட்ரின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஸோ சிமிட்ரி அப்படிங்கிறது சமச்சீர் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க அதாவது என்னை நிற்க வச்சு இப்போ என்னை நிற்க வைக்கிறேன் இப்போ நான் அப்படி நிற்கிறேன் எனக்கு நேராக இப்படி ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா என்னோடய உடம்பு ரெண்டாக பிரியும் இந்த சைடு ஒரு கன்று இந்த சைடு ஒரு கன்று இந்த சைடு ஒரு மூ மூக்கோ மூக்கூட இது இந்த சைடு ஒரு மூக்கோட பாகம் பல் இந்த சைடு பதினாறு இந்த சைடு பதினாறு அந்த மாதிரி சரிசமமாக என்னோடய உடம்பை பிரிக்க முடியும் அதனால் என் உடம்புக்கு பேர் பைலேட்ரல் சிமிட்ரி அதுவே இங்கே போட்டாலும் சரி இல்லை இப்படி இப்படி போட்டாலும் சரி பிரிக்க முடியாது ஸோ செங்குத்தா ஒரே ஒரு கோடு ஒரே ஒரே ஒரு கோட்டால் மட்டும் பிரிக்க முடியும் அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் பைலேட்ரல் சிமிட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா ஸோ பைலேட்ரல் சிமிட்ரி அற சமச்சீர் அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் சாரி சாரி இரு பக்க சமச்சீர் அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பைலேட்ரல் சிமிட்ரி ரேடியல் சிமிட்ரி அப்படிங்கிறப்ப எந்த சைடு கோடு போட்டாலும் சரி ஒரு ஸ்டார் ஃபிஷ் இருக்குது அப்படின்னா இப்படி போட்டாலும் சரி இப்படி போட்டாலும் சரி இப்படி போட்டாலும் சரி அதால் ஈஸியாக நம்மளை எத்தனை கோடு போட்டாலும் அந்த பிளேன் வந்து என்ன பண்ணும் அந்த சென்ட்ரல் ஆக்சிஸில் போகிற வரைக்கும் அந்த பாடி ஈக்குவல் பார்ட்டாக பிரியும் அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம் நம்ம நம்மளோட ரேடியல் சிமிட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எடுத்துக்காட்டுக்கு ஹைட்ரா ஹைட்ரா இது ஜெல்லி ஃபிஷ்ஷு நட்சத்திர மீன்கள் ஸ்டார் ஃபிஷ்ஷு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் ஸோ ரேடியல் சிமிட்ரி அப்படிங்கிறப்ப அற சமச்சீரமைப்பு ரேடியல் சிமிட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைலம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேடியல் சிமிட்ரியில கோலன்ட்ரேட்டா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஃபைலம் ஸோ இந்த கோலன்ட்ரேட்டா அப்படிங்கிற ஃபைலம் தமிழில் குளி உடலிகள் அல்லது நிடேரியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரெண்டு பேரில் குறிப்பிடப்படும் இது ரெண்டாவது ஃபைலத்தோட பேர் சரி ரைட் ரெண்டாவது சமயமாக பிரித்தாச்சு இந்த இருபக்க சமச்சீர் பைலேட்ரல் சிமிட்ரியிலேயே கோல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது என்ன கோளம் அப்படிங்கிற அந்த வார்த்தை அதாவது உடற்குழியை தான் அந்த கோலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ஏ கோலம் அப்படின்னா உடற்குழி அற்றவை சூடோ கோலம் அப்படின்னா பொய்யான அல்லது போலியான உடற்குழிகளை உடையவை இதுவே கோல்மேட்ஸ் அப்படின்னா உண்மையான உடற்குழிகளை உடையவை உடற்குழிகள் அப்படிங்கிறது என்ன அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஸோ உடற்குழிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு திசுக்கும் அடுத்த திசுக்கும் நடுவில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன இல்லை கேப்பே இல்லை இந்த இடத்துல என்ன இல்லை கேப்பே இல்லை கரெக்டுங்களா ஸோ அதனால் இது என்ன சொல்கிறோம் ஏ மேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளாட்ஃபார்ம்ஸ்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள் தட்டை புழுவெலாம் இதுக்கு எக்ஸாம்பிள் அதுவே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழி பொய்யான உடற்குழி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கேப் ஆனது ஒரு பொய்யான உடற்குழி ஒரு சூடோகோல்மேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் புழுக்கள் ரவுண்ட் வார்ம்ஸ் இந்த எக்ஸாம்பிளே கேட்பாங்க கோல்மேட் சூடோ கோல்மேட் ரவுண்ட் வார்ம்ஸ் அண்ட் ஃபைனலி ஒரிஜினலாகவே இருக்கக்கூடிய உடற்குழிகள் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருந்தால் அப்படிதான் அதுதான் ப்ராப்பரான உடற்குழி சரிங்களா ப்ராப்பரான உடற்குழியானது இப்படி தான் இருக்கும் ஸோ அதுதான் இந்த இடத்துல உண்மையான உடற்குழி குண்டவை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் மீதி இருக்கக்கூடிய அனலிடா ஆர்த்தரப்புடா மொளஸ்கா எக்கினோ டர்மேட்டா மீதி எல்லாமே இங்கே வந்துடும் அப்போ அதை தான் இந்த டேபிள்லேயும் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க பொய்யான உடற் பொய்யான உடற்குழிகள் ஏ கோல்மேட்ஸ் அப்படிங்கிறப்ப பிளாட்டி எல்மின்டஸ் சரிங்களா இந்த பிளாட்டி எல்மின்ட்டஸ்க்கு இன்னொரு பேர் தான் என்ன சொல்லுவோம் ஃப்ளாட் வார்ம்ஸ் அப்படின்வோம் தட்டை புழுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து சூடோ கோல்மேட்ஸில் ஒருத்தர் இருக்கான் அவன் பேர் என்ன சொல்லுவோம் புழுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரவுண்ட் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மீதி இருக்கக்கூடிய கோல்மேட்ஸ் அப்படிங்கிறப்ப எல்லாருமே வந்துடுவாங்க மீதி இருக்கக்கூடிய கோல்மேட்ஸ் அப்படிங்கிறப்ப என்ன பண்றாங்க உங்களுக்கு எல்லாருமே வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க சரியா ரைட் இந்த அனிமல் கிங்டமை இன்னும் வந்து டீப்பா நம்ம பிரிக்க ஆரம்பிக்கிறோம் எங்க இன்னும் டீப்பா நம்ம பிரிக்க ஆரம்பிக்கிறோம் இந்த டேபிளை ஃபுல்லா நம்ம பார்த்துட்டோம் இதோடைய கிளாசிபிகேஷனை நம்ம பார்த்துட்டோம் ஆனா இதுலேயே இந்த கிளாசிபிகேஷன்லயே இந்த ஃபைனலாக கார் டேட்டான்னு ஒருத்தர் இருக்கான் பார்த்திங்களா அவனை இன்னும் டீப்பாக பிரிக்க பார்ப்போம் அவனை பிரிக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ அந்த ஃபைனலாக ஃபர்தராக என்ன டிவைட் பண்ண முடியும் அப்படின்னா இன்வெர்டிபிரேட்டா அல்லது கார் டேட்டா அப்படிங்கிறாங்க தமிழில் ஈஸியாக சொல்லிடலாம் முதுகு நான் இல்லை அப்படின்னா அது இன்வெர்டிபிரேட்டா முதுகு நான் இருந்தால் அதை கார் டேட்டான்னு சொல்லுவாங்க ஏன் அதை கார் டேட்டான்னு சொல்கிறாங்க நம்ம அதை வெர்டிபிரேட்டான்னு தானே சொல்லணும் அதாவது கார் டேட்டா அப்படிங்கிறது முதுகு நான் அப்படிங்கிறது தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார் டேட்டா சில விலங்குகளுக்கு முதுகு நான் அப்படிங்கிறது இருக்கும் அது முதுகு எலும்பாக மாறாது சொல்றது புரியுதுங்களா முதுகு நான் அப்படின்னா கார்டேட்டா முதுகு எலும்பு அப்படின்னா வெர்டிபிரேட்டா ஸோ அப்போ இந்த இடத்துல இன்வெர்டிபிரேட்டா வெர்டிபிரேட்டாக்கு பேர்கள் மாற்றம் ஏற்படுறது உங்களுக்கு தெரியும் ஒண்ணுமே இல்லை முதுகு தண்டே இல்லை இல்ல முதுகு நானே இல்லைன்னா இன்வெர்டிபிரேட்டா ஏதோ ஒன்னு இருந்ததுன்னா கார்டேட்டா அதுவே முதுகு எலும்பா இருந்தது அப்படின்னா அது வெர்டிபிரேட்டா இவ்வளவுதான் வித்தியாசம் இது மூணுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் பட் நம்ம ஃபைலமோட பேர் நம்ம வெர்டிபிரேட்டான்னு பிரிக்க மாட்டோம் தான் பிரிக்கிறோம் மெயினாக புரிஞ்சிக்கணும் ஓகேங்களா இப்போ ஒரு கேள்வி கேட்பான் ஹியூமன்ஸ் பிலாங் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபைலம் மனிதர்கள் எந்த தொகுதியினுள் வருபவை முதுகு எலும்பிகளா இல்லை முதுகு உள்ளவையா தொகுதிகள் அப்படிங்கிறப்ப முதுகு நானுள்ளவை அப்படின்னு தான் சொல்லுவாங்க முதுகு எலும்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுதிகள் கிடையாது அது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சப் ஃபைலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா ரைட் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்கேன் ரைட் அடுத்து போயிடும் ஸோ அதை தான் கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க நான் கார்டேட்ஸ் மற்றும் கார்டேட்ஸ் இன் அதாவது நோட்டோ கார்டு இல்லை அப்படின்னா அது நான் கார்டேட்ஸ் நோட்டோ கார்டு இருந்தால் அதை கார்டேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அது நோட்டோ கார்டுனால் என்னென்னா சிம்பிள் உருவாகிறப்ப அது வந்து முதுகு தண்டு மாதிரி ஒன்று உருவாச்சு அப்படின்னா அது நோட்டோ கார்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் சரியா ஸோ அதான் அந்த இடத்துல பார்க்குறோம் கார்டேட் மற்றும் நான் கார்டேட்டுக்கு இருக்கக்கூடிய மெயினான வித்தியாசங்கள் முதுகு நான் உண்டு முதுகு நான் இல்லை சரிங்களா அடுத்த வேறு என்ன ரொம்ப முக்கியம் இது வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டார்சல் ஹாலோ அண்ட் சிங்கிள் நர்வ் கார்டு தான் இருக்குமா இதில் டபுள் வென்ட்ரல் சாலிட் நர்வ் கார்டு இருக்குமா அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிளாஸிஃபிகேஷன் கிடையாது ஜஸ்ட்டு சும்மா முதுகு நான்காக இதை பார்க்கக்கூடியது தான் ஓகேங்களா ஸோ இதோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த இடத்துல உங்களுக்கு கேட்பாங்கன்னா சப்போஸ் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு ஏதாவது ஒரு கொஷின் வந்தால் அவங்களுக்கு கேட்பாங்க ஓகேவா ஸோ அதை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் வெர்டிபிரேட் மற்றும் இன்வெர்டிப்ரேட்டாக பிரியுது ஆனது வெர்டிபிரேட் மற்றும் இன்வெர்டிபிரேட் அதாவது முது எலும்பு உள்ளவைகள் முது எலும்பு இல்லாதவைகள் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்குறோம் இதில் வெர்டிபிரேட்டில் முது எலும்பு உள்ளவைகளில் வாம் பிளட்டட் கோல்ட் பிளட்டட் ரத்த விலங்கு குளிர் ரத்த விலங்கு அப்படின்னு சொல்லி பிரியுது நல்லா கவனிச்சிக்கோங்க மேமல்ஸும் பேர்ட்ஸும் யார் யார் மேமல்ஸும் பேர்ட்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்ப முடையவை குளிர்ந்த ரத்தம் உடையவை அப்படிங்குறப்ப ஃபிஷ்ஷு ரெப்டைலு ஆம்பிபியன்ஸ் கரெக்டுங்களா ஸோ இது அஞ்சு தான் மெயினாக வந்து அனிமல் கிங்டத்தோட மெயினான கிளாஸிஃபிகேஷனாக இருக்கும் அதாவது கார்டேட்ஸோட மெயினான கிளாசிஃபிகேஷனாக இருக்கும் அதுவே இன்வெர்டிப்டேட்டுன்னு எடுத்திங்கன்னா மூணு கால் உள்ளது ஐ மீன் மூணு பேர் ஆஃப் கால் உள்ளது மூணுக்கும் மேற்பட்ட பேர் ஆஃப் கால் உள்ளது புழு போன்ற இருக்கக்கூடியது புழு போன்ற இல்லாமல் இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு பிரியும் ஜஸ்ட்டு ஒரு அறிதல்காக ஒரு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமாக படிக்கக்கூடியது தான் இதில் வந்து கேள்விகள் அப்படிங்கிறப்ப எதுவும் வராது ஓகே நம்ம இப்போ வந்து முதுகு நாணற்றவைகள் அற்றவைகள் அப்படிங்கிறப்ப மெயினாக ஒரே ஒருத்தர் இருக்கான் அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைலமான போரிஃபெரா அப்படிங்கிற ஃபைலம் அந்த போரிஃபெரில் வந்து பார்த்தீங்க துளை உடலிகள் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதுகு நான் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அந்த ஃபஸ்ட்டு ஃபைலம் பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்த்துடலாம் சரியா ஸோ இது பேர் என்னது போரிஃபெரா பேரில் போர் இருக்குது அப்போ போர் இருக்கிறதுனால அது பேர் போரிஃபெரா தமிழ்லேயும் அதே தான் துளை இருக்கிறதுனால துளை உடலிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா ஸோ செல்லுலார் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது ஒரு மல்டி செல்லுலார் உயிரினமாக இருந்தாலும் இது வந்து திசுக்களாகவோ உறுப்புகளாகவோ உருவாகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் செல்லுலார் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் செல்களில் அளவிலான கட்டமைப்பு இதில் உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதே சமயத்தில் நிறைய போர்ஸ் இருக்கும் துளை இருக்குன்னு சொல்லி பார்த்தோமா அந்த துளைகளின் பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆஸ்டியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த துளைகளின் பெயர் ஆஸ்டியா அப்படிங்கிற பெயரில் குறிப்பிடப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ இப்படியே இருக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய அதோடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஸ்பிக்யூல்ஸ் மூலயமா அது என்ன பண்ணுமோ அது வந்து எல்லா விஷயங்களும் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடல் சோறானது ஸ்பிக்யூல்ஸ் அப்படிங்கிற விஷயத்தால் மேடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மெயினாக அந்த போரிஃபெராக் தொலையுடலுக்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்க அப்படின்னா இந்த யுப்ளெக்டெல்லா மற்றும் ஸ்கைக்கான் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது என்ன சொல்கிறது யுப்ளெக்டெல்லா மற்றும் ஸ்கான் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது சரி அடுத்துக்கு போயிடுவோம் ஃபைலம் கோலன் ட்ரேட்டா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃபைலம் கோலன் ட்ரேட்டா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் சரி ரைட் ஸோ ட்ரேட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்கு இதுக்கு வந்து திசு வடிவிலான ஆர்கனைசேஷன் இருக்கும் டிஷ்யூ கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிப்ளோபிளாஸ்டிக் அனிமலுங்கிறாங்க எக்டோடம் எண்டோடம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எக்டோடம் மற்றும் எண்டோடம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரெண்டு லேயர் இருக்கும் ஸோ அதனால் டிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்குறதுக்கு ஜெல்லு மாதிரி ஒரு லேயர் இருக்குமா அந்த சப்ஸ்டன்ஸ் பேர் மெசோகிலியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா என்ன இருக்குமா ஜெல்லு மாதிரி ஒரு லேயர் இருக்குமா அந்த சப்ஸ்டன்ஸுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க மெசோகிலியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதுக்கு ஒரு கேஸ்ட்ரோவேஸ்குலர் கேவிட்டி இருக்கான் சரிங்களா அந்த கேஸ்ட்ரோவேஸ்குலர் கேவிட்டிக்கு பேர் கொலன்ட்ரான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க கொலன்ட்ரான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே நெக்ஸ்ட்டு இதுக்கு தான் டென்டக்கிள்ஸ் அந்த இது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டென்டக்கிள்ஸ் இருக்கும்னு சொல்லி பார்க்க சரி ரைட் ஃபைனலாக இது கொத்துனா நமக்கு வந்து ஒரு மாதிரி இதாயிரும் விஷமாயிரும் அந்த ஸ்டிங்கிங் செல்ஸ் இருக்கும் ஒரு மாதிரி கடு கடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்னிடோபிளாஸ் மட்டும் நெமட்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட ஃபைலம் கோலன்ட்ரேட்டாவோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அடுத்து அப்படியே போனீங்க அப்படின்னா இந்த ஸ்னிடேரியா அல்லது கோலன்ட்ரேட்டாவால் உங்களுக்கு பாலிமார்பிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எக்ஸிபிட் பண்ண முடியும் அந்த பாலிமார்பிசம் அப்படின்னா பார்க்கறதுக்கு இப்படி இருந்தாலும் இது மாதிரி நிறைய தோற்றங்களை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஸோ வேரியேஷன் இன் ஸ்ட்ரக்சர் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன் ஒரே ஸ்பீசிஸ் தான் ஆனால் வெவ்வேறு மாதிரியான வடிவுகளில் வெற வெவ்வேறு மாதிரியான வடிவங்களில் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் சரியா சரி ரைட் அதை அப்படியே தமிழில் பார்த்துருவோம் தொகுதி குழி உடலிகள் துளைக்கும் குழிக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சிக்கணும் அது துளை உடலிகள் இது என்ன அது குழி உடலிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ திசு அளவிலான கட்டமைப்பு இருக்கக்கூடியது எட்டோடம் மற்றும் எண்டோடம் என இரு அடுக்குகள் உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் மீசோக்ளியா அப்படிங்கிறது ஒரு குழம்பு போன்ற பொருளாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வேற என்ன சிறிய உணர்நீச்சிகள் உள்ளது அதுக்கு பேர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் நெமோட்டோசிஸ்ட்டுகள் அப்படின்னு சொல்லி ஆ இது ரொம்ப முக்கியம் குழி உடலிகள் பல்லுருவ அமைப்பை அதான் பாலைமார்பிசம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை எக்ஸிபிட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தட்டை புழுக்கள் தட்டை புழுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா சரி தட்டை புழுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றப்ப பிளாட்டி எல்மின்டஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும் இவனுக்கு என்ன இருக்காது பாடி கேவிட்டி அப்படிங்கிறதே இருக்காது சரிங்களா உடல் குளியற்றவைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இதுலயே நம்ம இவன் என்னன்னு சொல்றோன்னா பேராசெட்டிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இவன் என்னவா இருப்பானா ஒட்டுண்ணிகளாக இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நீங்கள் அஞ்சு கிங்டம் படிச்சிங்கல்ல ஆர் எச் விட்டேக்கரோட ஃபைவ் கிங்டம்ஸ் படிச்சிங்கல்ல அதில் எந்த கிங்டம் ஒட்டுண்ணிகளாக இருக்கும் விச் கிங்டம் இஸ் அ பாராசெட்டிக் ஆர் நேச்சர் கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம் யார் கரெக்டாக சொல்றீங்கன்னு பார்க்கலாமா ம் யார் இதுக்கு கரெக்டாக ஆன்சர் சொல்றீங்கன்னு பார்க்கலாமா எஸ் பாலாஜி தினேஷ் கார்த்தி மோனிகா யாராவது வெரி குட் பாலாஜி நன்றி இல்லையோன்னு நினச்சிக்கிட்டேன் நீங்க பங்கை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த புஞ்சைகள் என்ன சொல்றாங்க ஒட்டுண்ணிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி இந்த பைலம் மற்றும் குறிப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுண்ணிகளாக அதாவது இருக்கு இருக்கக்கூடிய சக்கஸ் மற்றும் ஹூக்ஸில் என்ன பண்ணுது உறிஞ்சிகள் மற்றும் கொக்கிகளில் போய் அனிமல் மேல தொத்திக்கிட்டு வேற அனிமல்ஸ் மேல தொத்திக்கிட்டு அதுங்களை வந்து அழித்து தான் உருவாக்கிது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதோட இதோட கழிவு நீக்கம் செல்ஸ் அப்படிங்கிற செல்ஸ் ஆல் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தொடர் செல்கள் அப்படிங்கிற செல்களால் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அண்ட் தீஸ் ஆர் ஹெர்மோஃப்ரோடைட்ஸ் ஹெர்மோஃப்ரோடைட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க இருபால் உயிரிகள் ஒரே உடம்புக்குள்ள ஆண் இனம் ரெண்டுமே இருக்கும் ஒரே உடம்புக்குள்ள மேல் அண்டு ஃபீமேல் பார்ட்ஸ் ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி சரிங்களா மேல் மற்றும் ஃபீமேல் பார்ட்ஸ் ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் மோனிகா வெரி குட்மா ரைட் அடுத்து ஆசி எல்மின்டஸ் உருளை புழுக்கள் சோ உருளை புழுக்கள் சூடோகோலம் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் வருவாங்க பொய்யான உடற்குழிகளை உடையவை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ இவனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேராசெட்டிக் நேச்சர் தான் குட்டியாக ஒரு க்யூட்டிக்கல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ரொம்ப வந்து சின்னதாக மேல்புறத்தில் ஒரு க்யூட்டிக்கல் இன்னும் மெல்லிய உரை அப்படிங்கிற ஒரு உரை இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் இந்த யானைக்கால் இந்த மாதிரியான வியாதிக்குலாம் இவன் தான் காரணம் யானைக்கால் ஆஸ்கேரி ஆசிஸ்ஸு இந்த சின்ன வயசுல வந்து வயிற்றுக்குள்ளே புழு நெண்டுன்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் சரிங்களா ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிற உச்சிச்சீரியா அப்படின்னு வாங்க ஸோ உச்சிச்சீரியா அப்படிங்கிற அந்த ஒரு புழுவானது இந்த காரணத்தை கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் எஸ் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளுடைய பைசெக்ஷுவல் கேரக்டர் அப்படிங்கிறது இவன் யார் பிளாட்டி எல்மின்டஸ் சரிங்களா சரி அடுத்து யாரை பார்க்குறோம் அப்படின்னா அனலிடா வளை தசை புழுக்கள் என்ன சொல்கிறாங்க வளை தசை புழுக்கள் அதுனா வளை தசை செக்மெண்டட் வார்ம்ஸ் அப்படிங்கிறோம் செக்மெண்டட் வார்ம்ஸ் அப்படின்னா ஒரு புழுவானது இப்படி செக்மெண்ட் செக்மெண்ட்டாக பிரிஞ்சிருக்கும் நமக்கு சின்ன வயசில் நிறையா பேர் பிதிலலாம் போயிருக்கீங்கனாலே தெரில ஆனால் சின்ன வயசில் நானா எங்கள் ஊருக்கு போனேன்னா அமராவதி ஆற்றுல மீன் பிடிக்க போயிடுவோம் அப்போ வந்து ரெண்டு மண்வெட்டியை போட்டு ரெண்டு கொத்து கொத்தனம்னாலே நல்லா புழு வரும் என்ன புழு மண்புழு வரும் ஆளாக அதை எடுத்து கொ மாட்டி மீன் பிடிச்ச காலங்கள் கரெக்டுங்களா ஸோ அப்போ மண் மண்புழு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் செக்மெண்ட் செக் இப்போல்லாம் வந்து மண்புழுலாம் ரேர் ரேர் பீஸ் ஆயிடுச்சு அதையெல்லாம் வந்து பில்டிங் வச்சு வளர்த்து கோடி கோடியாக சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க ரைட்டா சரி ஓகே ஸோ அந்த மண்புழுக்கள் அப்படிங்கிறது அப்படிங்கிறது நினச்சி பார்க்க ஏன்னா விசித்திரமாக இருக்குல்ல சின்ன வயசுலலாம் எங்கே போய் நோன்னாலும் மண்புழு வரும் இப்போலாம் எங்கேயாவது போய் மண்புழு கண்டுபிடிக்க முடியுதா நம்மளால் மீன் பிடிக்க போனாலுமே வாங்கிட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது ஆற்றுக்கெலாம் ஆ சரி விடுங்க அந்த கதை போகட்டும் இப்போ நேர நம்ம கதைக்கு வருவோம் செக்மெண்டட் வார்ம்ஸ் அனலிடா அப்படிங்கிறது வலை தசை புழுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ உண்மையான உடற்குழிகளை உடையது உண்மையான உடற்குழிகளை உடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அதே மாதிரி இந்த செக்மெண்ட்ஸ் வந்து மெட்டாமர்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் டிவைட் பண்ணியிருக்கும் சரிங்களா மெட்டாமர்ஸ் அப்படிங்கிற விஷயம் தான் டிவைட் பண்ணியிருக்கோம் அந்த டிவைட் பண்ண செக்மெண்ட்ஸை சேர்க்கறது பேர் அனுலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செக்மெண்ட்ஸ் பேர் மெட்டாமர்ஸ் சேர்க்குறது பேர் அனுலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா ஸோ வேற என்னது இவங்க எது எது மூலயமா நகருவாங்க மோட்டர் ஆர்கன்ஸ் அப்படிங்கிறது இடப்பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய அந்த உறுப்புகள் அப்படிங்கிறப்ப ஸ்டே மற்றும் ஃபேர்போடியா என்ன சொல்கிறாங்க சிட்டேக்கள் மற்றும் ஃபேர்போடியாக்களால் இது நவரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இந்த ஆர்கானிசமால உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஒரு பால் உயிரினமாகவும் இருக்க முடியும் இருபால் உயிரினமாகவும் இருக்க முடியும் ஸோ தே கேன் பி போத் செக்ஸஸ் கேன் பி செப்பரேட் ஆர் யுனைட் இருபால் அல்லது ஒரு பால் எப்படி வேணாலும் இதால் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே அதுவாக வருமா மழை வர்றப்ப சரி ஓகே அடுத்து ஆர்த்ரோபோடா இந்த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய ஃபைலம்லே எது ரொம்ப அதிகமான உயிரினங்களை உடைய ஃபைலம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அப்போ நிறைய பேர் கார்டேட் அப்படின்னு சொல்லி நம்ம மனுஷங்க இருக்கிறதுனால கார்டேட் அப்படின்னு சொல்லி எழுதிடுவாங்க கிடையாது ஸோ ஆர்த்ரோபோடா போடா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஜாயிண்டட் லெக்ஸ் உடைய இந்த அனிமல் கிங்டம் தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஃபைலம் அப்வியஸ்லி ஜாயிண்டட் லெக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வேற என்ன இருக்குது வேற 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 மெயினான பாயிண்ட்டு ஆ இதுங்களுடைய ரெஸ்பிரேஷன் வந்து கில்ஸ் அல்லது ட்ரெக்கியா அப்படிங்கிற விஷயத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஆனால் எக்ஸ்கிரியேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேல்ஃபிக் டியூப்வெல்ஸ் ஆர் கிரீன் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பூச்சியெல்லாம் நசுக்கும் போது பச்சை கலரில் வந்து ரத்தம் வரும் வெள்ளை கலர் பச்சை கலர்லலாம் ரத்தம் வரும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு இருக்கக்கூடிய சுரபிகளே பச்சை கலரில் தான் இருக்கும் செக்ஸஸ் வந்து செப்பரேட்டாக தான் இருக்கும் ஸோ தேர் பைஸ் இது இண்டிஜுவல் சக்ஸஸ் தான் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் மெயினாக ஆர்த்தர போடா அப்படிங்கிறப்ப பிரான் கிராபு காக்ரோச்சு மில்லிப்பீடு சென்டிபீடு ஸ்பைடரு எல்லாமே யாரு ஆர்த்தர போடால தான் சரியா ஸோ கணுக்காளிகள் ஆர்த்தர போடா அப்படிங்கிறப்ப கணுக்காளிகள் கணுக்கால் விலங்குகள் தான் மிகப்பெரிய தொகுதியாகும் கால்கள் கொண்டவைன்னு சொல்லி பார்க்குறோம் தோல் உரிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் மோல்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் சொல்ல இருந்துட்டேன் தோல் உரியும் அதோடைய தோள்கள் உரியும் ரைட்டுங்களா ஸோ அது வந்து மோல்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து மூச்சு விடுறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரெக்கியா என்னும் நுண் மூச்சு குழாய் மூலமாக தான் சுவாசம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வரும்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்து வேறு என்னது உங்களுக்கு இதோடய எக்ஸாம்பிள் அப்படிங்கிறப்ப இறால் நண்டு கரப்பாம்பூச்சி மரவட்டைகள் அடுத்து மொலுஸ்கா பேர்லேயே இருக்கும் மொளு மொழுன்னு இருக்கிறதுனால அது பேர் மொலுஸ்கா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீர்லையும் இருக்கும் நல்ல தண்ணியிலும் இருக்கும் நிலத்திலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீர்லையும் நல்ல தண்ணியிலையும் நிலத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு டைவர்சிஃபைடு ஆர்கானிசம் இவை நன்னீர் கடல் நீர் மற்றும் நிலம் போன்ற பலதரப்பட்ட வாழ்விடங்களில் வாழும் தன்மை பெற்றவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து இதுக்கு மேல இந்த முழு முழுன்னு இருக்கிற உடம்பை கவர் பண்ற மாதிரி ஒரு மேண்டில் இருக்கும் அந்த மேண்டில் என்ன பண்ணுமா ஒரு அவுட்டரா ஹார்டான ஒரு கேல் கேல்கிரியஸ் செல்லை வந்து சிக்கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா ஒரு மென் போர்வை இருக்கும் அது வந்து கால்சியத்திலால் ஆன ஒரு ஓடை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறாங்க எல்லாருக்குமே தெரியும் நத்தை ஒரு ஓடு இருக்கும்னு சொல்லி ஸோ அந்த நத்தை ஓடு அப்படிங்கிறது இந்த மேண்டிலால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது கில்ஸ் மூலயமா தான் அது இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ஸ்டினேடியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னது டினேடியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டினேடியம் சவுகள் அப்படிங்கிறது டினேடியம் அப்படிங்கிறது மூலயமா அது மூச்சை விடும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் சரிங்களா ஸோ ஸ்னெயில் அப்படிங்கிறது முழுஸ்கா அடுத்து டர்மேட்டா தொழி முட்தோழிகள் முட்களை கொண்ட தோல் உடையவை சரிங்களா மெயினாக வந்து முட்களை கொண்ட தோல் உடையவை ஸோ முட்கள் அப்படிங்கிறப்ப ரொம்ப பெருசான முட்களும் இருக்கும் சின்ன சின்ன முட்கள் இப்போ இந்த ஸ்டார் ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா மேலே சொர சொரப்பாக இருக்கும் அதுவே பார்த்தீங்கன்னா முள் முள்ளாக இருக்கிறதா சொல்லுவாங்க சரிங்களா ஸோ ஆப்வியஸ்லி ரேடியலி சிமிட்ரிக்கலாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மெயின் ஃபைலம் அப்படிங்கிறப்ப எக்கினோடமேட்டாவை ரேடியலி சிமிட்ரிக்கல் ஃபைலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நவுரக்கூடியது டியூப் ஃபீட் சரிங்களா குழாய் கால்களை வைத்து நகரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ இது ரெண்டும் ரொம்ப மெயினான பாயிண்ட் ரைட்டா அடுத்து ஹெமி கார் டேட்டா அரை நாணிகள் அதாவது ஒன்று நான் இருக்கணும் இல்லைனா நான் இருக்கக்கூடாது கார் டேட்டா இருக்கணும் இல்லை நான் கார் டேட்டா இருக்கணும் இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடியவன் ஒருத்தன் ஹெமி கார் டேட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இவனுக்கு பார்க்குறதுக்கு நோட்டோ கார்டு அப்படிங்கிறது போண்டு ஒன்று இருக்கும் பட் ஆனால் அது நோட்டோ கார்டாக இருக்காது அதனால தான் என்னன்னு சொல்கிறாங்க முதுகு நான் உள்ள மற்றும் முதுகு நான் அற்றவைகளின் பண்புகளை கொண்டவை பார்க்குறதுக்கு நோட்டோ கார்டு மாதிரி ஒன்று இருக்கும் பட் ஆனால் அது முதுகு நானாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முதுகு நான் இருப்பதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரியா ஸோ எக்ஸாம்பிள் அப்படிங்கிறப்ப இந்த பலனோகுலோசிஸ் அப்படிங்கிற இந்த உயிரினம் ஓகேவா அடுத்து நம்ம மெயினான டிஃப்ரென்சியேஷனுக்கு போயிடும் கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் கார்டேட்டாக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரியா ஸோ இந்த கார்டேட்டாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சஃபைலமா யூரோ கார்டேட்டா செஃபலோ கார்டேட்டா அன்வெர்டிபிரேட்டான்னு பிரிக்கிறாங்க அந்த வெர்டிபிரேட்டாவே தாடை வச்சது ஒன்று தாட வைக்காதது ஒன்றா பிரி தாட வைக்காதது ஒன்று தாடை வச்சது ஒன்றா பிரிக்கிறாங்க சரிங்களா தாடை அப்படின்னா அது இந்த பகுதி ரைட் தமிழ்ல அப்படியே தான் சொல்கிறேன் முதுகு உள்ளவை துணை தொகுதி வால் முதுகு நாணிகள் தலை முதுகு நாணிகள் அப்புறம் முதுகெலும்பிகளாக உருவாகிறது தாடையற்ற முதுகெலும்பிகள் தாடை உள்ள முதுகெலும்பிகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அண்ட் ஃபைனலாக தாடை உள்ள முதுகெல்மிகளில் மீன்கள் இருவாழ்விகள் ஊர்வன பரப்பன பாலூட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் பிரிக்கிறோம் சரியா இப்போ கார்டேட்டாவை பற்றி பேசிடுவோம் அந்த நோட்டோ கார்டு அப்படிங்கிறது பிரசன்ட் ஆகிருக்கணும் இதுதான் மெயின் கார்டேட்டாவில் நோட்டோ கார்டு அப்படிங்கிறது ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் இதிலே வந்து ப்ரோ டேட்டா அப்படிங்கிறப்ப இந்த யூரோ கார்டேட்டா மற்றும் செஃபலோ டேட்டா அப்படிங்கிற ரெண்டு விஷயங்கள் வரும் ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் டெய்ல் ரீஜன் வாலில் வந்து நோட்டோ கார்டு இருந்தது அப்படின்னா அது யூரோ கார்டேட்டா இதுவே வந்து என்டையர் லென்த் கலையிலேருந்து கால் வரைக்கும் இருந்தது அப்படின்னா அது என்ன சொல்கிறோம் செஃபலோ கார்டேட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ தமிழ்லேயும் அதே தான் ஸோ முதுகு உள்ளவை அப்படிங்கிறப்ப அது முதுகு நான்களாக இருக்கும்ங்களா அதாவது முன் முதுகு நான் உள்ளவை எனது முன் முதுகு நான் உள்ளவையாக பிரியுது ஸோ துணை தொகுதி இந்த முன் முதுகு நான் உள்ளவையில் துணை தொகுதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வால் முதுகு நாணிகள் மற்றும் தலை முதுகு நாணிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ தலைமுதல் கால் வலை இருந்தால் அது தலைமுதுகு நாணிகள் வாலில் மட்டும் இருந்தால் அது வால் முதுகு நானிங்கள் எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும் ஓகேவா ரைட்டு அடுத்து ஜாவே இல்லாத தாடையே இல்லாத ஒரு உயிரினம் அது என்ன சொல்கிறாங்க சைக்ளோஸ்டொமேட்டா அப்படிங்கிறாங்க ஜாலஸ் வெர்டிபிரேட் வட்ட வாயுடைய உயிரிகள் தாடையற்ற முதுகெலும்பிகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் தாடையற்ற முதுகெலும்பிகள் அப்படின்னா எதை சொல்லுவீங்க இந்த சைக்ளோஸ்டொமேட்டாவாக சொல்லுவீங்க இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறப்ப லாம்ப்ரே அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கவே கொடூரமாக இருக்கா சரி ரைட் அடுத்து பைசஸ் யார் பைசஸ் மீன் வகைகளை நம்ம பைசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ மீன்கள் அப்படிங்கிறப்ப உடம்பு முழுக்கவும் செதில் செதிலாக இருக்கும் சரிங்களா ஸ்கேல்ஸால இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ரெஸ்பிரேஷன் இஸ் த்ரூ கில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது கில்ஸ் அதன் சுவாசம் சவ்வுகள் வழியாக நிகழ்கிறது அதே மாதிரி நம்மளுடைய ஹார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் அ டூ சேம்பர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஹார்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அ டூ சேம்பர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு ஆரிக்கல் மற்றும் ஒரு வென்ட்ரிக்கல் சரிங்களா ஆரிக்கல் ஒன்று வென்றிகள் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இரு அறைகளை கொண்ட இதயங்களை கொண்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் சரி ரைட் அடுத்து ஆம்பிபியா ஆம்பிபியன்ஸ் அப்படிங்கிறப்ப இரு வாழ்விகள் என்ன பண்ணுவோம் நிலத்திலே வாழும் நீர்லேயே வாழும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இதோடைய ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறப்ப கில்லு லங்கு ஸ்கின்னு மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாசமானது சவ்வுகள் நுரையீர்கள் தோள்கள் எதுவுமே என்ன நடக்கும் ரெஸ்பிரேஷன் நடக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஸோ அதனால் மெயினாக பார்த்துக்க வேண்டியிருக்கும் அதே மாதிரி ஹார்ட் இஸ் த்ரீ சேம்பர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஹார்ட் என்ன சொல்கிறாங்க த்ரீ சேம்பர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டு ஆரிக்கல் ஒரு வென்றிகள் உண்டு சரிங்களா ரெண்டு ஆரிக்கல் ஒரு வெண்டிகள் உடையது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் சரி ரைட் அடுத்து ரெப்டைலியா ஊர்வன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ ஊர்வனைக்குமே த்ரீ ஊர்வனக்குமே ஃபோர் சேம்பர்டு இருக்காது ஊர்வனக்குமே த்ரீ சேம்பர்டு தான் மூன்று அறைகள் தான் காணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா ஊர்வனைக்குமே மூன்று மூன்று அறைகள் தான் நான் போட்டிருக்கு இங்கே ஃபோர்னு போட்டாங்களே ஆ ரைட் ரைட் சாரி ஊர்வனக்குமே மூன்று அறைகள் தான் ஆனால் குறக்கடைகளுக்கு நாலு அறைகள்ன்றாங்க ஆக்சுவலாக குறக்கடைகளுக்கு நாலு இருக்காது மூன்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா த்ரீ அண்ட் ஆஃப் ஹார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாலுன்னு சொல்ல மாட்டாங்க முதலைக்கு மட்டும் என்ன சொல்லுவாங்க த்ரீ அண்ட் ஆஃப் ஹார்ட் சேம்பர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அதான் அந்த இடத்துல பார்க்குறோம் இதுவும் ரெஸ்பிரேஷன் வந்து லங்ஸ் மூலயமா பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இது நுரையீரல் மூலயமா தான் சுவாசத்தை ஓடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து அப்படியே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எஸ் ஒன் ஆஃப் த ஒன் ஆஃப் த வென்ட்ரிகல் வில் பி இன்கம்ப்ளீட் அதனால தான் அது த்ரீ அண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்வியஸ்லி ரைட் அண்ட் ஃபைனலி பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பரப்பனை அப்படிங்கிறோம் இவன் என்னவாக இருக்கான் இவன் ஒரு முதுகெலும்பிகளாக இருக்கான் இவன் என்னது வேற என்ன சொல்லலாம் இவன் ஹோமியோதேமிக் வாம் பிளட்டட் அனிமல்ஸாக இருக்கான் இவனுடைய முன் கைகள் தான் என்னவாக இருக்குது ஃபோர் லிம்ஸ் தான் ரெக்கைகளாக இருக்குது பறப்பதற்காக முன் கைகள் எல்லாம் ரெக்கைகளாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ரெஸ்பிரேஷன் வந்து லங்ஸு அந்த லங்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காற்றறைகள் ஏர் சாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த காற்றறைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இது மெயினான ஒரு விஷயம் பறவைகள் பறக்கிறதுக்கு மெயினான காரணமே அதோட போன்ஸ் அந்த போன்ஸ் வந்து நியூமேட்டிக் போன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது நம்ம எலும்புக்குள்ளெல்லாம் காற்று இருக்காது பட் பறவைகளோட எலும்புக்குள்ளே காற்றுகள் இருக்கும் காற்றறைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஒரு மெயினான பாயிண்ட் ஓகேவா சரி அண்ட் ஃபைனலாக மேமல்ஸ் மேமல்ஸ் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து பாலூட்டிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடம்பு முழுவதும் இருக்கக்கூடியது மேமரி கிராண்ட்ஸ் பாலூட்டும் சுரப்பிகள் இருக்கக்கூடியது காது அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா தெளிவாக தெரியும் ரைட்டுங்களா உங்களால் மே பெருசாக வந்து காது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது அனிமல்ஸுக்கு மட்டும்தான் மேமல்ஸுக்கு மட்டும்தான் பாலூட்டிகளுக்கு மட்டும்தான் காது இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா சரி ஓகே ஸோ அவ்வளோதான் நம்ம பார்த்தது அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன இதுவாக பிரிச்சுருப்பேன் ஸோ ஃபைலம் புரோட்டோசோவா புரோட்டோசோவா அப்படிங்கிறவனே ஒரு தனி தான் யாரு ஒரு தனி கிங்டமாக நமக்கு பிரித்து கொடுத்துருப்போம் ரைட்டுங்களா என்ன இடத்துல மொனிரா புரோட்டிஸ்டா அப்படின்னு ஒரு கிங்டம் பிரியுமா அந்த புரொட்டிஸ்டாவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அந்த அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அந்த புரொட்டிஸ்டாவில் ஒன் ஆஃப் த வகை தான் புரோட்டோசோவா சரிங்களா புரோட்டோசோவான்ற ஒரு மெயினான ஃபைலம் அந்த யுனிசெலுலார் ஃபைலம் அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம பார்த்தது போரிஃபெரா போர் உள்ளது போரிஃபெரா அடுத்து இவன் கோலன்ட்ரேட்டா அப்படிங்கிறப்ப நம்பால் ஜெல்லி ஃபிஷ்ஷு சரிங்களா ஸோ வந்து குழி உடலிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பிளாட்டி மின்ட்டஸ் தட்டை புழுக்கள் அதுதான் தமிழே வந்துருச்சு ரைட் ஓகே ஸோ தமிழ்லேயே வந்துருச்சு துளை உடலிகள் மற்றும் குழியுடலிகள் அப்புறம் வந்து என்ன இருக்குது உங்களுக்கு நம்மளுடைய இவன் ஆசி மின்ட்டஸ் உருளை புழுக்கள் அனலிடா அப்படிங்கிறப்ப வளைதசை புழுக்கள் ஆர்த்ரப்போடா கணுக்காளிகள் முழுஸ்கா அப்படிங்கிறப்ப மென்மையுடைய மெல் மெல்லுடலிகள் எக்கினோடோமேட்டா முட் முள்ளுடலிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் சரிங்களா ஸோ இது எல்லாமே என்னென்ன மாதிரி இருக்கும் அதோட இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் மட்டும் இந்த இடத்துல ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க மைக்ரோஸ்கோபிக்காக இருக்கும் சூடோஃபோடியாவாக இருக்கும் ஃப்ளெஜெல்லாம் அண்ட் சிலியாக வச்சு நவரும் ரீப்ரொடியூஸ் பண்ணுறது ஃபிஷன் அண்ட் காஞ்சிகேஷன் மூலயமா ஸோ சின்ன வயசில் அமீபா படம் வரைஞ்சிருப்போம் ஞாபகம் இருக்கா இதுதான் அமீபா அப்படின்னு சொல்லிட்டு ட ட் இப்படி போட்டு காலேஜில் ஸ்கூலில் காலேஜ்லாம் இப்படி போட்டு விளாடிட்டு இருந்திருப்போம் அப்புறம் இந்த உள்ளே நடுவில் இருக்கக்கூடிய நம்மளோட ஆள் என்னவா பிரியும் ரெண்டாக பிரிஞ்சு அது தனியாக இது ஒரு அமீபா இது ஒரு அமீபாவாக பிரியும்னு சொல்லி சொல்லுவோம் அதான் ஃபிஷன் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் மட்டும் இதில் இருக்கும் மல்டி செல்லுலாராக இருக்கும் ஸ்கெலிட்டன் ஸ்பிக்கூல்ஸால இருக்கும் ஏ செக்ஷுவல் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டிப்ளோ பிளாஸ்டிக்காக ஃப்ரீ ஸ்விம்மிங்காக இருக்கும் செக்ஷுவல் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை மட்டும் என்ன பண்ணியிருப்பேன் இந்த இடத்துல லிஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பேன் ஸோ அனிமல் கிங்டம் ஒரு குட்டி டாபிக் தான் நாளையிலேருந்து ஒரு மெயினான டாபிக் பார்க்க போகிறோம் விச் இஸ் ஹியூமன் ஆர்கன் சிஸ்டம் உடைய மனித உடலுடைய அந்த உறுப்பு மண்டலத்தை தனித்தனியாக பிரித்து நம்ம பார்க்க போகிறோம் சரியா ஸோ இந்த அனிமல் கிங்டம் இந்த விலங்குலகத்தை நம்ம கொடுத்த நோட்ஸை வச்சு ப்ராப்பராக படிச்சுக்கோங்க டெய்லி நோட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கீங்க தான் நினைக்கிறேன் ஸோ அதை தான் நம்ம இந்த இடத்துல பார்த்துருப்போம் ஃபைலம் கார்டேட் எடுத்திங்கன்னா பைசஸ் ஆம்பிபிஆர் ரெப்டைல்ஸ்க்கு என்னென்ன வித்தியாசம் அண்ட் நம்ம ஏவ்ஸ் மற்றும் மேமல்ஸ்க்கு என்ன வித்தியாசம் எஸ் ஸோ அனிமல் கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறப்ப எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இதில் எக்ஸாம்பிள்ஸ் அழகாக கொடுத்துருப்போம் சரிங்களா ஸோ இப்போ வந்து ஏத்துவாம் அப்படிங்கிறது எதில் வரும் ஜெல்லி ஃபிஷ் அப்படிங்கிறது என்ன என்னென்ன கேட்டகரியில் வரும் மேமல்ஸ் யார் ஏவ்ஸ் யார் ஆம்பிபிஎன்ஸ் யார் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்போம் ரைட்டாக ஸோ ஓரளவுக்கு தெளிவாக கிளாஸஸ் கொண்டு போயிருப்போம்னு நினைக்கிறேன் க்ளாஸஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க ஏதாவது டவுட் இருக்கக்கூடிய பட்சத்தில் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் மறுபடியும் நாளைக்கு இதே மாதிரி ஒரு முக்கியமான டாபிக் ஆர்கன் சிஸ்டம் ஹியூமன் ஆர்கன் சிஸ்டமோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் சரியா உண்மையை சொல்ல போனால் கண்டென்ட்டுக்கு ரிசீவ் ஆகக்கூடிய இந்த மதிப்பு கம்மியாக தான் இருக்குது ஆனால் நாளை பின்ன எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்க படிக்க ஆரம்பிக்க இதெல்லாம் ஒரு லாங் டேர்ம் கண்டென்ட்டாக நிறையா ஸ்டூடண்ட்ஸ் கியூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக உங்கள் ஸ்டூ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி படிக்க சொல்லுங்கள் Thank you. Bye bye. Tata.